ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மப்பாப் அகாடமி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் ஃபெப்ரவரி 2020 அட் லாஸ்ட் August 23rd, அதாவது போன சண்டே பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம சேனல்லையும் லைவ் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ஃபெப்ரவரி 2020 யார் ஸ்டேட் டாப்பர் உங்களுக்கு தெரியணுமா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் பாஸ் அண்ட் ஃபெயில்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் உங்கள் ரிசல்ட் இன்னும் பார்க்கல அப்படின்னும் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயிலாக இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் எனக்கு எக்ஸாக்ட் தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச ரீசன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? அண்ட் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மப்பாப் அகாடமி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஹால் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஹால் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும், அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிகார்டிங் இல்லாட்டி வந்து காலேஜ் அட்மிஷன்ஸ் சம்மந்தமாக எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ண வச்சுக்கணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, நம்ம சேனல் உள்ள வந்து செக் பண்ணுற மாதிரியும். ஸோ இது ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்க லைக் பட்டன் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எங்களுக்கு அது மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நேற்று ஆக்சுவலி நம்ம சேனலில் ஒரு இன்ஸ்டியூட் வைஸ் ரிசல்ட்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் 2 லிங்க் கொடுத்துருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டியூட் கோட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நான் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ, இன்ஸ்டியூட் ரிசல்ட் எப்படி பார்க்குறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ஸில் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் ஆக்சுவலி அதை நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் செகண்ட் லிங்க் வந்து ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 லிங்க் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டியூட் கோட் எடுக்கிறதுக்கும், கோடு வந்து கண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ரிசல்ட்ஸை செக் பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த லிங்க் வந்து நான் ஆக்சுவலி நேற்று வந்து எரர் இருந்துச்சு, பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஒன் செகண்ட், ஆக்சுவலி இது வந்து லோட் ஆகும் லைட்டாக, ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே இன்னும் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைவாக பாருங்கள், இந்த இது ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் வந்தால் இன்ஸ்டியூட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும். இதில் தான் உங்களோட இன்ஸ்டியூட் கோடை வந்து போட்டு சப்மிட் பண்ணால் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லணும் நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருந்தீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. சார் இந்த செகண்ட் லிங்க் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங், வாட் கேன் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, சார் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுங்கள், ரிசல்ட்டிங் நாட் ரெஸ்பாண்டிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் லிங்க்ஸ் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அந்த லிங்க்கை போய் செக் பண்ணி இப்போ நான் வந்து வேறு லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு செக் இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ பிரச்சனை இல்லை, அந்த லிங்க்கை இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் மேலே ஐ பட்டன்லேயும் இந்த வீடியோட லிங்க்கை தரேன், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து லைவ்ல போட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா சில எனக்கு ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போடுற ரிசல்ட் வந்து லைவ் போடச்சலோ நிறைய பேர் வந்து ஹால்டிக் நம்பர் கொடுத்தீங்க. அதில் 10ல் 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா, 2லேருந்து 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஃபவுண்டே ஆகலை அந்த PDFல. ப்ரோ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நான் வந்து அந்த டைமுக்கு அவங்கள வந்து நான் டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்ஸ்டியூட் மாஸ்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீசெண்டாக சொல்லிட்டேன், ஓகேங்களா? பாஸ் பண்ணவங்களுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன், பட் இவங்களுக்கு நான் வந்து நீங்கள் ஃபெயில் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர எல்லா கொடுக்குற ஆல் டிக்கெட் நம்பர்ஸ் எல்லாமே சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் அந்த 10ல் 3 பேர் பார்த்தீங்கன்னா ஃபெயில்னு வரச்சலும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட 6 மாதம் காலங்க இதில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரிசல்ட்டுக்கு வர எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெயில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ இது நான் இதை செக் பண்ண சொல்ல அஃபிஷியல் டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ பேர் ஃபெயில் ஆனாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் ஒரு டேட்டா எடுக்க சொல்ல தான். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து, அதாவது டோட் கிட்டேருந்து அஃபிஷியலாக வந்து ஒரு டேட்டா வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டேட்டாவை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ். நானும் ஓனாக கண்டென்ட் எதுவுமே எடுக்கல. ஏன்னா அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எஜுகேஷன் பேஜ்லேயே நான் வந்து அவங்க வந்து டீட்டெயில்ஸ் போட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ரிசல்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், www.ndt.gov.in ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 1,98,000, அதாவது 198,000 பேர், சுமார் 2,00,000 பேர் கிட்டத்தட்ட எழுதியிருக்காங்க.
அதில் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் ஒரு 2 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க, அண்ட் ஷார்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 பேர் எழுதியிருக்காங்க, அண்ட் அக்கௌண்டன்சி பார்த்தீங்கன்னா 450 பேர் எழுதியிருக்காங்க இந்த வாட்டி, அதாவது February 2020 எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா வெறும் 61.5% பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 40% பேர் வந்து ஃபெயில் இந்த வாட்டி. எந்த வாட்டி இது மாதிரி நடக்காது, மோரோவர் எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்க, மோரோவர் ஒரு 80% 85-90% வரைக்கும் பாஸ் பண்ணுறாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 61.5% வரைக்கும் பாஸ் பண்ணுறாங்க. நம்மளாம் நினச்சிருந்தோம் சரி கொரோனா பீரியடில் வந்து ஸோ ஓகே வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க, பாஸ் பண்ணி விட்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டி தான் ரொம்பவே அதிகமாக ஃபெயில் பண்ணி விட்டுருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா 10th 12th எல்லாருக்கும் மொரல் பாஸ்போர்ட் அனுப்பிச்சிருவோம் அடுத்ததுக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த வாட்டி டைப் ரைட்டிங்கில் ஏன் இவ்வளோ இது ஆக்சுவலி ஏன் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டேட்டா, எத்தனை பேர் டைப் ரைட்டிங் எழுதுனா பார்த்தீங்கன்னா 1,98,785, அதாவது 198,785 பேர் எழுதியிருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 122,430 பேர், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000 கிட்டத்தட்ட 70,000 பேர்கிட்ட வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க டைப் ரைட்டிங்கில், அதாவது தான் வெறும் 61.5%. அண்ட் எத்தனை பேர் வந்து ஷார்ட் ஹேண்ட் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 13,000 பேர் எழுதியிருக்காங்க, ஆனால் அதில் வெறும் 4,687 பேர் மட்டும்தான் பாஸ் ஆயிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா 450 பேர் எழுதியிருக்காங்க, ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 119 பேர் தான் வந்து பாஸே ஆயிருக்காங்க. ஸோ இந்த 3% வச்சு பார்க்கச்சோல 61.5, ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 39% பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி நான் இதுக்கு எடுத்தது காரணம் பார்த்தீங்கன்னா நான் ரிசல்ட் செக் பண்ணச்சோலோ எல்லாருக்கும் ஓரோருக்கு ரிசல்ட் நம்பர் வந்து PDFல வரவே இல்லை எனக்கு, ஓகேங்களா. நிறைய பேர் வந்து நான் செக் பண்ணல சொல்லியிருந்தாங்க, நான் கரெக்டாக செக் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு டவுட் இருந்துச்சு நான் கரெக்டாக செக் பண்ணல அப்படின்னு பார்க்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசனாக இருக்குது. 39% கிட்ட 40% பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க நம்பர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால தான் மற்றபடி ஒரு இஷ்யூவும் கிடையாது, ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ஃபெயிலா கவலையே படாதீங்க, அடுத்த எக்ஸாம் வரும். அடுத்த எக்ஸாமோட டேட் எப்போ வரப்போகுது அண்ட் மேபி February 21 வைக்கிறாங்களா இல்லை வந்து மார்ச் அந்த ரேஞ்சில் வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ அதை பற்றியான டீட்டெயிலான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டாப்பர் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ஸோ அதை பற்றியும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த வாட்டி கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பாஸ் ஆனதே வெறும் 61.5%. ஸோ இதில் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டோட் வந்து நினச்சி ரிலீஸ் பண்ணலை எந்த ஒரு ஸ்டேட் டாப்பர் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா. ஏன்னா இவங்க இப்போ வந்து 10th 12th வந்து ஸ்டேட் டாப்பரே கட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டேட் டாப்பர் யார் அப்படின்னு சொல்லி டைப் ரைட்டிங்கில் ஒரு 1 இயர் பேக் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து இதை இந்த வாட்டி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, மேபி இது கோவிட் சுச்சுவேஷனாலும் இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ என்ன பற்றியும் பாஸ் பண்ணுங்க சூப்பர், அடுத்ததுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. சப்போஸ் ஜூனியர் முடிச்சிருந்தீங்கன்னா ஜூனியர் பாஸ் பண்ணுங்க, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர்னா அடுத்து தமிழ் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. பட் ஃபெயில் ஆனவங்க தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஸோ இந்த வாட்டி இல்லைனா அடுத்த வாட்டி எழுதலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ரீவேல்யூவேஷன் கம்பல்சரி அப்ளை பண்ணுங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கோவிட் நல்லா ஸ்பீடாக திருத்திருப்பாங்க, ஸோ சில வந்து சிலதெல்லாம் மிஸ் ஆயிருக்கலாம், ஓகேங்களா. ஸோ என்ன பொறுத்திருக்கோம் ரீவேல்யூவேஷன் கம்பல்சரி அப்ளை பண்ணுங்க, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் பேப்பர் வாங்கி பார்த்தா தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவுசெய்து 150 ரூபா கட்டி வாங்கிடுங்க எப்படியாச்சு, ஏன்னா வந்து காசுக்காக பார்க்காதீங்க. பாஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 6 மந்த்ஸ் டைம் வேணும். ஸோ அதனால் சப்போஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணினா சூப்பர், அது லக்குங்க, ஓகேங்களா. என்ன பார்த்தீங்க இந்த வாட்டி ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே பாஸ் போடுவாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 40% பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா, ஸோ எல்லாருமே ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நான் சரியாகவே டைப் பண்ணாதோன்னு நினைக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணாதீங்க, பட் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. அப்ளை பண்ணால் கம்பல்சரியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரீவேல்யூவேஷனோட லாஸ்ட் டேட் அண்ட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு அண்ட் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து நாங்கள் போடுற இந்த ரீவேல்யூஷன்ஸ்ல எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீவேல்யூஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லுங்கள் ப்ரோ, அப்புறம் ரீவேல்யூஷன் ஸ்டெப்ஸ் அண்ட் டே எப்போ டேட் லாஸ்ட் டேட்டு இதெல்லாம் கம்பல்சரியாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ பயப்படாதீங்க, நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் தான் முப்பாப் அகாடமி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாங்கள் தான் முப்பாப் அகாடமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பை, சி யூ.